நம்ம சேனலில் இது வரைக்கும் பல போர்களை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற போர் உண்மையிலேயே வரலாறு ரொம்பவே மாற்றின போர் தான் சொன்னோம். ஏன்னா பலகாலமாக பைசன்டைன் எம்பையர் உலகத்தோட பல சின்ன ட்ரைபல்ஸ் கூட போர் செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போர், அதாவது த பேட்டில் ஆஃப் மான்சகர்ட், இந்த போரில் தான் முதன் முதலியாக பைசன்டைன் எம்பையர் அவங்களோட மேஜர் எனிமி கூட மீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போரோட முடிவுகள் பைசன்டைன் எம்பையரை அரபுஸ் மேலே மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீமுக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய பகைமையை இது கிரியேட் பண்ணி விட்டுருது. அது மட்டும் இல்லாமல் ஈரோப்போட ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கும் வெஸ்டர்ன் பார்ட்டுக்குமே இந்த போர்னால் மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் ஏற்படுது. அப்படின்னா இந்த போர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்த்து முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஏழாம் நூற்றாண்டுகளில் இஸ்லாம் புது பவரை உருவானதுலேருந்து பைசன்டைன் எம்பையருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் போர் ஏற்படுறதுன்றது ரொம்பவே சாதாரண விஷயமாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பைசன்டைன் எம்பையரில் தொடர்ந்து வந்த அரசர்கள் எல்லாருமே அரேபியர்கள் கூட பல போர்களில் ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் ராஷிடனோட தொடர்ந்து உமாயத் கேலிஃபேட், ஆபசிட் கேலிஃபேட் என்று மத்திய கிழக்குகளில் புது கேலிஃபேட்களில் உருவாயிட்டு இவங்கெல்லாம் பைசன்டைன் எம்பையரோட நிலங்களுக்கு பெரிய ஆபத்தாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அக்கேஷனுக்கு இவங்க கான்ஸ்டன்டினோப்பிளை ரீச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் பத்தாம் நூற்றாண்டுகளில் பைசன்டைன் எம்பையரோட அரசர்களாக வந்தவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பைசன்டைன் எம்பையர் இதுக்கு முன்னாடி கேலிஃபேட்டுக்கிட்ட இழந்த நிலங்களெல்லாம் மறுபடியும் ரீகேப்சர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் தான் ஆபசிட்டோட நிலங்கள்லாம் ஃபேட்டிமேட் கேலிஃபேட் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறத அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிக்கிச்சு. அதனால் அவங்க பைசன்டைன் எம்பையரோட நிலங்கள்லாம் அனடோலியா, சிரியா மாதிரியான நிலங்கள்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆல்ரெடி கேப்சர் பண்ணி வச்சிருந்த நிலங்களை தாண்டி அதிகப்படியான நிலங்களை கேப்சர் பண்ணிடுறாங்க. இது ஃபேட்டிமேட் ஆபசைட் மாதிரி இல்லாமல் இன்னொரு ட்ரைபல்ஸை ரொம்பவே வெறுப்பேத்துச்சு. அவங்க தான் செல்ஜிக் டர்க்ஸ். செல்ஜிக்ஸ்லாம் பேசிக்காகவே ஏஷியா கான்டினென்ட்டை சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பதினோராம் நூற்றாண்டுகளில் சுன்னி இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈராக்லேயும் குர்திஸ்தான்லேயும் ஆபசைட் சேர்ந்த நிலங்களெல்லாம் இவங்க கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அதனால் ஃபேட்டிமேட்கிட்டையும் பைசன்டைன்கிட்டையும் ஒரே நேரத்தில் இவங்க போர்லேயும் ஈடுபடுறாங்க. இந்த நேரத்தில் இவங்களோட அரசராக இருந்தது ஆல்ப்-அர்ஸ்லான். இவர் தன்னோட படைகளெல்லாம் வீரமாக கொண்டுட்டு போய் பைசன்டைன் கூடயோ ஃபேட்டிமேட் கூடயோ தொடர் போர்களை நடத்திட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட போர் ஸ்ட்ராட்டஜியை எதை நம்பிட்டு இருந்தாங்கன்னா இவங்களோட மொபிலிட்டி தான். ஆனால் பைசன்டைன் அவங்களோட போர் ஸ்ட்ராட்டஜியை எது நம்பியிருந்தாங்கன்னா அவங்களோட பிரம்மாண்டமான கோட்டை சுவரை கட்டி வச்சுருந்த சிட்டிஸை தான். ஆனால் இவங்க பதினோராம் நூற்றாண்டுகளோட மத்திய பகுதியில் பைசன்டைன்ஸோட ஒரு சில சிட்டிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிடுறாங்க. அதனால் பைசன்டைன்ஸ் அவங்க நினச்ச மாதிரி அவங்களோட எல்லைகளில் மொத்தமாக கோட்டைகளால் நிரப்ப முடியல. இந்த பாதைகள் தான் எதிர்காலத்தில் செல்ஜிக்ஸுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்க போகுது. ஈரான் ஈராக்கை தொடர்ந்து அனடோலியாலையும் அர்ஸ்லான் தொடர்ந்து போர்களை நடத்திட்டு இருந்தார். இதனால் செல்ஜிக் டர்க்ஸுக்கு பைசன்டைன் எம்பையரோட மத்திய நிலங்களை நுழையிறதுக்கு பல வழிகள் கிடைச்சிருச்சு. இந்த நேரத்தில் தான் பைசன்டைன் எம்பையரோட அரசராக இருந்த பத்தாம் கான்ஸ்டன்டின் இறந்து போயிடுறாரு. ஆனால் இவர் இறந்ததும் இவரோட மனைவியாக இருந்த இடோக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா ருமேனியஸை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ருமேனியஸ் பைசன்டைன் எம்பையரோட ஒரு சிறந்த போர் தளபதி. அவர் பைசன்டைன் எம்பையரோட அரசரானதுக்கப்புறம் அவரோட எண்ணத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு, செல்ஜிக்ஸை அனடோலியாவோட நிலங்களிலேருந்து மட்டும் வேட்டையடிக்கூடாது, அவங்கள ஈராக் ஈரானை விட்டு துரத்தி அடிச்சிடணும் அப்படின்றது தான் அவரோட மனசில் நினச்சிருந்தார். அதனால் ருமேனியஸ் என்ன பண்ணுறாருனா அவரோட படைகளெல்லாம் எடுத்துகிட்டு அனடோலியா வழியாக மார்ச் பண்ணிட்டு இருந்தார். இந்த நேரத்தில் தான் செல்ஜிக்ஸ் எல்லாம் அனுப்பப்பட்ட ஒரு படை அனடோலியாவில் இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருமே ஒரு போரில் ஈடுபடுறாங்க. இந்த போரில் ருமேனியஸ் பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிடறாரு. அடுத்து அவர் மறுபடியும் கான்ஸ்டன்டினோபிளுக்கே திரும்பிடுறாரு. ஆனால் இது தொடர்ந்து செல்ஜிக்ஸுக்கும் பைசன்டைனுக்கும் போர்கள் ரொம்பவே கடுமையாக ஆரம்பிச்சிருச்சு. செல்ஜிக்ஸ்லாம் பைசன்டைன்ஸோட எல்லைக்குள்ளேயே வந்து போர்களில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. இது பைசன்டைன் எம்பையரோட அரசரை ரொம்பவே கோபப்படுத்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணுறாருனா அவரோட படைகளை அவரோட எல்லையை நோக்கி அனுப்பிச்சிடறாரு. ஆனால் இந்த நேரத்தில் செல்ஜிக்ஸுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னோம். ஏன்னா அவங்க மறுமுனையில் ஃபேட்டிமேன் கேலிஃபேட் கூட போரில் ஈடுபட்டிருந்தாங்க. இதனால் அல்-அர்ஸ்லான் என்ன நினைக்கிறாருன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு பெரிய எம்பையர் கூட போர் செய்ய முடியாது, அதனால பைசன்டைன்ஸ் கூட நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போரில் நம்ம ஈடுபடவேனா என்னோடய ட்ரைபிள்ஸ்லேருந்து அட்டாக் பண்ணுறதுலாம் நான் நிறுத்த சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ஒரு சமாதான கடிதம் அனுப்பிச்சிடறாரு. இருந்தாலும் செல்ஜிக்ஸோட பல ட்ரைபிள்ஸை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் பைசன்டைனோட நிலங்களில் தொடர்ந்து ரைட்ஸ்லாம் அவங்க நடத்திட்டே தான் இருந்தாங்க. செல்ஜிக்ஸ்லேருந்து இதுக்கப்புறம் பெரிய போர்கள் ஏற்படாது அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் பைசன்டைன் பேரோட அரசராக இருந்த ருமேனியஸ் என்ன பண்ணுறாருன்னா அவரோட படைக்கு ஆட்களை அதிகமாக சேர்த்துட்டு இருந்தார். பைசன்டைன் பேரோட படையில் கண்டிப்பாக மல்டிநேஷ்னல் பீப்புள் தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஸ்லாவ்ஸ், பால்கன்ஸ், நார்மன்ஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ்னு பல பேர் இருப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா பைசன்டைன் பேரோட படையில் இருக்கிறது அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜியஸான விஷயமும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்பவே அவங்களுக்கு சம்பளமும் அதிகமாக வரும். இதனால் பைசன்டைன் எம்பையரோட படையில் இருக்கவங்களாம் ரொம்பவே வீரமாகவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கவங்கள மட்டும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி அவங்களோட படை வீரர்களை அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் ருமேனியஸ் அவங்க ஏற்கனவே கையெழுத்திருந்த ஒப்பந்தத்தை முடிவடைஞ்சதுனால அதை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக அவரோட தூதர்களை அல்-அர்ஸ்லான் நோக்கி அனுப்பிச்சு வச்சிருந்தார்.
இந்த நேரத்தில் செல்ஜிக்ஸும் அலப்போட நிலங்களில் இழந்ததுனால இந்த நேரத்தில் பைசனியன்ஸ் கூட போர் செய்கிறது அவங்களுக்கும் சாதகமான பொசிஷனாக இருக்காது. அதனால் அவரும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் உண்மையாக என்னென்னச்சுன்னா ரொம்ப நெஸ் தூதர்கள் அனுப்பல, அதுக்கு பதிலாக அவர் ஒற்றர்கள் அனுப்பிச்சிருந்தார். ஏன்னா செல்ஜிக்ஸோட படைபலம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக பைசனியன்ஸோட பிரம்மாண்டமான பழைய எண்ணிக்கை வச்சு செல்ஜிக்ஸை அவரோட எண்ணம்படியே ஈராக்கை விட்டோ ஈரானை விட்டோ துரத்தி அடிச்சிடலாம் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். ரொமானஸ் அவரோட படைகளை எடுத்துகிட்டு மாடர்ன் டே ஈரானுக்கு வந்துடுறாரு. இங்கேருந்து அவரோட படை எண்ணிக்கை வச்சு செல்ஜிக்ஸோட பாதையை அவர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வேன் நதிக்கரை ஓரம் அவரோட படையை ரெண்டாக பிரித்து ஒரு படையை அந்த பக்கம் அனுப்பிச்சு வச்சிடறாரு. இன்னொரு படையோட அவர் நதிக்கரைக்கு இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இந்த முடிவு பண்ணுறதுனால அவங்களுக்கே இது பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போர் தளபதிகள்லாம் சொல்லியிருந்தால் கூட ரொமானஸ் அதை கண்டிக்கவே இல்லை. ஆனால் ஆல்பஸ்லானோட ஒற்றர்கள்லாம் பைசனியன்ஸோட பிரம்மாண்டமான படை அவங்களை அட்டாக் பண்ண வரதை சொன்னதுக்கப்புறம் அல்பஸ்லான் என்ன பண்ணுறாருன்னா ரொமானஸோட படைகள்லாம் இந்த ஏரி கரைக்கு வரதுக்கு முன்னாடி அந்த இடத்த தாண்டி போயிடுறாங்க. அடுத்து இந்த ஏரியை சுற்றிட்டு வந்து பைசனியன்ஸோட 30,000 பேர் கொண்ட ஒரு சின்ன படையை ஏரியோட இன்னொரு பக்கத்தில் மீட் பண்ணுறாரு. இந்த சின்ன போரில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்திங்கன்னா தகவல்கள் சுத்தமாகவே கிடையாது. இருந்தாலும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த பகுதியில் காத்துட்டு இருந்த பைசனியன் வீரர்கள்லாம் செல்ஜிக்ஸை ஈஸ்ட்லேருந்து எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அவங்க சவுத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களால அவங்க இருக்க இடத்தையே டிஃபெண்ட் பண்ண முடியல. அதனால் அதிகமாக உயிரிழப்பு இல்லாமல் அவங்க போர்க்களத்தை விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பைசன்டன்ஸோட வீரர்கள்லாம் செல்ஜிக்ஸிட்ட தோத்ததாகவே நினச்சிக்கிட்டு போகிற வழி ஃபுல்லாக அவங்க தோத்த விஷயத்தை அனடோலியா முழுக்கவே பரப்பிட்டு போயிருக்காங்க. அடுத்து தான் அனுப்பிச்சி வச்ச சின்ன படை தோற்று போன விஷயமே தெரியாமல் ரொமானஸ் என்ன பண்ணுறாருன்னா செல்ஜிக்ஸோட ஒரு சிட்டியை கேப்சர் பண்ணிடுறாரு. அடுத்து செல்ஜிக்ஸோட அரசராக இருக்க அல்பாஸ்லான் இருக்க படையை நோக்கி அவரோட சின்ன சின்ன படைகளை அனுப்பிச்சி வச்சிருந்தாரு. இந்த சின்ன படைகளெல்லாம் அல்பாஸ்லான் தோக்கடிச்சிடறாரு. அடுத்து ரொமானஸ் அவரோட பெரிய படையை எடுத்துகிட்டு அல்பாஸ்லானை நோக்கி வந்துட்டுருக்காரு. இந்த நேரத்தில் அல்பாஸ்லான் என்ன பண்ணுறாருன்னா அவரோட படைகளெல்லாம் மறுபடியும் ஏரி பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் கொண்டு போயிட்டு மலையை சுற்றி வந்து அவங்களுக்கு போருக்கு எந்த இடம் ஆட்டமாக இருக்கோ அந்த இடத்துல போருக்காக தயாராகிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு படையுமே இப்போ ஒரு போரில் மீட் பண்ண போகிறாங்க. அதுதான் த பேட்டில் ஆஃப் மான்சகர். போர்க்காலத்தில் ரெண்டு படையுமே மீட் பண்ணதுக்கப்புறம் முதல் நாள்லேயே போரை தொடங்கலை. அதுக்கு பதிலாக ரொமானஸ் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கேம்பை அவர் பக்கம் அமைக்க சொல்லிடுறாரு. இந்த கேம்ப் அமைக்கிற நேரங்கள்லாம் செல்ஜிக்ஸ்லாம் இந்த கேம்பை சுற்றி வெயிட் பண்ணியிருந்தாங்க. இரவு முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு படைகளுமே போருக்காக தயாராகிட்டாங்க. செல்ஜிக்ஸ் கிட்ட 30,000 படை வீரர்கள் இருந்தாங்க. இதே நேரத்தில் பைசனியன்ஸ் கிட்ட 50,000 படை வீரர்கள் இருந்தாங்க. முதல்ல அல்பாஸ்லான் இந்த போர் நடக்குவானா அதுக்கு பதிலாக நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை ரொமானஸ் கிட்ட அனுப்புகிறாரு. ஆனால் ரொமானஸ் அவரோட படைபலத்தில் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆல்ரெடி ஒரு படையை ஏரியோட இன்னொரு பக்கம் நிற்க வச்சுருக்காரு. இதனால் இந்த போருக்கு அவங்க கண்டிப்பாக பின்னாடி இருந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவர் ரொம்பவே நம்பியிருந்தார். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினா அது செல்ஜிக்ஸோட தலைநகரத்தில் மட்டும்தான் நடத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அடுத்து இந்த போரும் தொடங்க ஆரம்பிச்சிது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைசனியன்ஸோட எண்ணிக்கை இப்போ அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே செல்ஜிக்ஸோட படை வீரர்கள்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஜிக்ஸ்லாம் ட்ரைபிள்ஸுக்கே உரித்தான அவங்களோட ஸ்டைலில் தான் போர் செஞ்சாங்க. எப்படின்னா தூரத்துலேருந்து அடிச்சுட்டு அப்புறம் ஓடி போயிடுவாங்க. இருந்தாலும் பைசனியன்ஸோட ஸ்ட்ராங்கான படைகிட்ட இந்த மாதிரியான டாக்டிக்ஸ்லாம் ஒத்து போகாது. அதனால செல்ஜிக்ஸ் தொடர்ந்து பின்வாங்கிட்டே இருந்தாங்க. ரொமானஸும் செல்ஜிக்ஸோட கேம்பெயின் நெருங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் தன்னோட கேம்ப் போய்ட்டு ரொம்ப தூரம் வந்தது தெரிஞ்சுக்கிறாரு. அதனால அவரோட படைகளெல்லாம் அவங்களோட ஆரம்ப லைனுக்கு பின்வாங்க சொல்லிடுறாரு. ஆனால் இந்த கட்டத்தில் போர் ரொம்ப நேரம் நீச்சதுனால சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சது. அதனால இருட்டில் பைசனியன் வீரர்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் பைசனியன்ஸோட அரசராக இருந்த ரொமானஸை போர்க்களத்தை விட்டு பின்வாங்கி போகிறது அவங்க இந்த போரை விட்டு சுத்தமாகவே பின்வாங்குற மாதிரி தெரிஞ்சது. இந்த குழப்பத்தை அல்பாஸ்லான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாரு. அதனால குழம்பி போயிருக்க பைசனியன்ஸோட ரைட் ஃப்ளாங்கை இவர் அட்டாக் பண்ணுறாரு. அடுத்து அந்த பகுதியில் இருந்த மொத்த வீரர்களையும் இவங்க கொண்டுடுறாங்க. தன்னோட வலது புறத்தில் இருக்க வீரர்கள்லாம் இறந்து போனதை பார்த்ததுக்கப்புறம் ரொமானஸ் என்ன பண்ணுறாருன்னா அவரோட சென்ட்ரல் ஃப்ளாங்க் பொசிஷனை விட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக செல்ஜிக்ஸை எதிர்க்கிறதுக்கு போயிருந்தார். இந்த நேரத்தில் பைசனியன்ஸோட இடது பக்கத்தில் இருக்க வீரர்கள்லாம் ரொமானஸ் இறந்துட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போர்க்களத்தை விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் போர்க்களத்தில் யாருமே இல்லாததுனால செல்ஜிக்ஸோட எல்லா படை வீரர்களும் ரொமானஸை சுற்றி வச்சிடுறாங்க. ரொமானஸோட பாடி கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் செல்ஜிக்ஸு கூட போர் செஞ்சுருந்தா கூட இரவு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருந்ததுனால அவங்களையும் செல்ஜிக்ஸ்லாம் கொண்டுடுறாங்க. அடுத்து செல்ஜிக்ஸோட ஒரு சாதாரண வீரன் ரொமானஸை சிறைப்பிடிச்சிடுறாரு. அடுத்து எஞ்சியிருந்த செல்ஜிக்ஸ்லாம் பின்வாங்கி போயிட்டு இருந்த பைசனியன் வீரர்களை ஒரு நாள் முழுக்க துரத்திட்டு போயிட்டு கொண்டுட்டு இருந்தாங்க. போர்க்களத்தில் ரொம்பவே பரிதாபமான நிலையில் ரொமானஸ் கேப்சர் பண்ணிட்டு பார்த்ததுக்கப்புறம் அல்பாஸ்லான் ரொம்பவே மனசு உருக்கி போயிடுறாரு. அடுத்து அவரை ரொம்பவே தன்மையாக தான் நடத்தினார் அப்படின்ட்டு வரலாறுல குறிப்பிட்டிருக்கு. இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அல்பாஸ்லானோ ரொமானஸோ ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில் கையெழுத்திடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி பைசனியன்ஸோட நிலங்களாக இருந்த அனடோலியா, சிரியா, ஆன்டியோக், எடெஸா, ஹெராப்லஸ், மான்சகர்த் இந்த பகுதி எல்லாமே
செல்ஜுக்ஸுக்கு ஒப்படைக்கணும். அடுத்து இந்த போருக்கான செலவை 15 லட்சம் கோல்டு காயின்ஸை பைசனன்ஸ் செல்ஜுக்ஸுக்கிட்ட தரணும். அடுத்து வருஷத்துக்கு 36,000 கோல்டு காயின்ஸ்லாம் செல்ஜுக்ஸுக்கிட்ட அவங்க தண்டாகணும். இது மட்டும் இல்லாமல் செல்ஜுக்ஸுக்கும் பைசனன்ஸுக்கும் இதுக்கப்புறம் போர் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக ரொமனஸோட பொண்ணுக்கு ஆல்பஸ்லானோட மகனோட திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து ஆல்பஸ்லான் ரொமனஸை மறுபடியும் கான்ஸ்டன்டோபிளுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் ரொமனஸ் கான்ஸ்டன்டோபிளுக்கு திரும்பி இருந்த நேரத்தில் கான்ஸ்டன்டோபிளில் இருந்த மக்கள்லாம் அவங்களுக்கு புது அரசரை தேர்ந்தெடுத்துறாங்க. அதுக்கடுத்து நடந்த சிவில் வாரில் ரொமனஸ்க்கு கண் பார்வை போயிடுது. அதுக்கப்புறம் அவரும் இறந்து போயிடுறாரு. அவள் தானா இந்த போரில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, இந்த போரில் ரொம்பவே முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா இந்த போரில் தோத்ததுனால பைசனின் பேர் மேலே இருந்த நம்பிக்கை வெஸ்டர்ன் யூரோப்பில் இருந்த மக்கள் சுத்தமாக இழந்துடுறாங்க. அதனால தான் போப் அர்பன் என்ன பண்ணுறாருன்னா க்ரூசைடுக்கு அழைப்பு வர்றாரு, அதாவது சிலுவை போர். இது மாதிரி வந்தவங்க தான் ஜெருசலேமை ரொம்பவே மோசமாக கேப்சர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான வருஷங்களாக கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் மிடில் ஈஸ்ட்டில் பெரும்பாலானவருக்கு போர் ஏற்பட்டுச்சு. பைசன்டைன் பேர் விழுந்ததுக்கான காரணங்களில் முக்கியமான காரணமும் இது தான். மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்லாமியர்களோட ஆதிக்கம் அதிகமாகிறதுக்கு காரணமும் இந்த போர் தான் சொன்னோம். ஏன்னா பைசன்டைன் பேரோட அரசராக இருந்த ரொமனஸ் எதிர்பார்த்த மாதிரி இந்த போர் போல. ஆனாலும் இந்த போரோட முடிவு பைசன்டைன் பேரோட தலையெழுத்தை மாற்றிடுச்சுன்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்க்கும் வரலாறுலேயே ரொம்பவே மோசமான போர்கள் ஏற்படுறதுக்கும் இந்த போர் தான் காரணமாக மாறுது. சரி, எனக்கு பேட்டில் ஆஃப் மான்சகர்ட்டை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நானே தெரிஞ்சுக்கிறேன். Because it's history.